கியூசர்வல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்க பிரியங்கா. இன்னைக்கு நம்ம சேனலோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, மாதவிய அமாவாசைக்கு நான் என்னெல்லாம் சமைக்கிறேன், எப்படி டைமிங்ல நான் சமைக்கிறேன், எப்படி வந்து கேஸ் சேவ் பண்றது, டைம் எப்படி சேவ். எப்பவுமே அத்தை தான் சமைப்பாங்க, நான் வந்து இந்த சைட் சப்போர்ட்டிங், கட்டிங், சாப்பிங் இந்த வேலையெல்லாம் நான் பார்த்து கொடுப்பேன். இந்த வருஷம் அம்மாவுக்கு வந்து ஐ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால நான் குக் பண்றேன். அம்மா வந்து எனக்கு வந்து கட் பண்ணி எல்லாம் கொடுக்கறதெல்லாம் வந்து அம்மா கட் பண்ணி தராங்க. நம்ம ஏன் வந்து மாகாளி அமாவாசை வந்து சாமி கும்பிடுறோம்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்மளோட பித்ருகளுக்கு வந்து நம்ம வந்துட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு அந்த இந்த டேவோட ஸ்பெஷலே அதுதான், தர்ப்பணம் கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச வகையான ஃபுட்டெல்லாம் வச்சு சாமி கும்பிடணும். அதுக்காக இவ்வளோ செஞ்சுதான் நான் சாமி கும்பிடணுமானா அப்படின்னு கிடையாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ, நம்மளால என்ன முடியுமோ, அவங்களுக்கு பிடிச்சது என்னவோ அதை வாங்கி வச்சு நம்ம சாமி கும்பிட்டாலே போதும். எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்களோட மாமனார் மாமியாரோட அப்பா அம்மா எல்லாம் வந்து காலமானவங்களுக்கெல்லாம் தான் இப்போ வந்து சாமி கும்பிடுறோம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு நம்மளோட மூத்தவங்க மாமனார் மாமியார் இருக்கப்போ நம்ம தனியாக இருந்தோம்னா நம்ம சாமி கும்பிடக்கூடாது, நம்மளோட மாமியார் தான் சாமி கும்பிடணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ நாங்கள் எங்கே இருந்தாலும் அப்பா அம்மா எங்கே சாமி கும்பிட்றாங்களோ அங்கே தான் நாங்கள் போய் சாமி கும்பிட்டு நாங்கள் பார்க்காம குக் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு என்ன சொல்கிறது, இதுதான் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க, நான் அதுதான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ மார்னிங் நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, டைம் வந்து எப்படி ஸ்பீடாக பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து 12:00 வந்து படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க. ஸோ 12:00 இருக்கிற ஷார்ட் டைமில் நான் வந்து ரெண்டு பொரியல் பண்ணணும், ஒரு பாயசம், பருப்பு, புளிக்குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாமே செய்யணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னு பார்த்துட்டிங்கன்னா, வேக போடுற ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வேக போட்டுருவேன். காய் வந்து அத்தை வெட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட வந்து ரெண்டே ரெண்டு பர்னர் தான் ஸ்டவ்ல. ஸோ வந்து எவ்வளோ ஸ்பீடாக நான் செய்கிறேன், எப்படி வந்து நீங்கள் டைம் சேவ் பண்ணி செய்யலாங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு நிறமுட தண்ணியில் தான் வந்து குக் பண்ணணும். ஸோ ஒரு குடம் தண்ணி வந்து தனியாக இதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பை வேக போட்டுடலாம். பாருங்க, வருஷம் வருஷம் நான் செய்யற வேலையை இன்னைக்கு வந்து எங்க அத்தை செஞ்சு கொடுக்குறாங்க. அம்மா கையில வெட்டிட்டியம்மா, வெட்டி வச்சோம் பாருங்க. இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற காயெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, இதெல்லாம் தான் அத்தை தான் எல்லாமே கழுகி க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுதான் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு சமைக்கிறதுக்கு. இதில் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண வேண்டிய காய்கறிகள்னு பார்த்துட்டிங்கன்னா, நாட்டு காய்கறிகள் தான் யூஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் இங்கிலீஷ் காய்கறிகள் அப்படிங்கிறது வந்துட்டு கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி இருக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா, மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், காயின்னு முடியக்கூடிய காய்கறி மட்டும்தான் இன்னைக்கு சமைக்கணும். ஸோ எல்லாமே அத்தை தான் வெட்டி கொடுத்தாங்க. வாங்க நம்ம போயிட்டு அடுத்தது தாளிச்சு விட்டுறலாம். ஃபஸ்ட்டு வந்து அவரைக்காயும் பூசணிக்காயையும் தாளிச்சு இறக்கிட்டேன். அடுத்ததான் வந்து நான் சாம்பார் வைக்கலான்னு சொல்லிவிட்டு முதலே பருப்புலாம் வேக வச்சு எடுத்துருந்தேன். பருப்பும் தக்காளியும் ஒட்டுக்காக வேக வச்சுட்டேன். நான் வந்து வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் தான் வைக்கிறேங்கிறனால பூசணிக்காய் சீக்கிரம் வெந்துடும். ஸோ நான் வந்துட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் தாளித்ததுக்கப்புறமா பூசணிக்காயும் போட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு இந்த வேக வச்ச பருப்பை வந்து அதில் ஊற்றி நல்லா இது பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வரக்கு விட்டுருவேன். அது கொதி வந்ததுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் சாம்பாருக்கு தேவையான மசாலா எல்லாம் போடுவேன். ஆக்சுவலாக நான் வந்து சாம்பார்னா அரைச்சி ஊற்றி வைப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து சாம்பார் வந்து அரைச்சி ஊற்றி வைக்கக்கூடாது, பருப்பு போட்டு தான் வைக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ ஒரு கொதி வந்தோடனே அதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு தேவையான மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்துட்டு புளி இதெல்லாமே ஊற்றி ஒரு கொதி விட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டேன். உப்பு வந்து நாங்கள் உப்பு போட்டிருக்கேன், பட் வந்து சாமிக்கு படைச்சதுக்கப்புறமா இலைக்கு பரிமாறுவோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்குவோம். ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் சொல்கிறோம், அப்ராக்சிமேட்டாக தான் போடுவேன். பட் வந்து சமையல் முடிச்சுட்டு சாப்பிட்றப்ப பார்த்துட்டிங்கன்னா உப்பு போடாத மாதிரி தான் வரும், அவ்வளோ டேஸ்ட்டாக வரும், எப்போவுமே அப்படி தான்.
இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஒரு சைடு வந்து பாவக்காய் குழம்பு ஒரு சைடு டீயும் வச்சுருக்கேன். ஏன்னா மார்னிங்லேருந்து குட்டீஸும் யாரும் சாப்பிடல, ஸோ அவங்களுக்கு நான் டீ வச்சு கொடுக்கலாம். ஏன்னா காலையில் பூஸ்ட் குடிச்சிருந்தாங்க, சரி ஓகே கொஞ்சமாக டீ வச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இது செகண்ட் ரவுண்ட் டீ வச்சிட்ருக்கேன். பக்கத்தில் வந்து பாவக்காய் குழம்பு வச்சுருப்பேன். தயவு செஞ்சு திட்டாதீங்க, அப்பப்போ வந்து ஃப்ரேமை விட்டு வெளியே போயிடுவேன். இந்த சந்தானம் படத்தில் சொன்ன மாதிரி இவ்வளோதான் ஃப்ரேம் அப்படின்னு எங்கள் வீட்டில் அவர் வந்து அடிக்கடி திட்டிகிட்டே இருந்தார். ஒரு தடவை நேரம் வந்து கேமராவையும் மறைச்சி அது ஒருக்க திட்டுவாங்கண்ணா. ஏன்னு கேட்டுட்டிங்கன்னா, கரெக்டாக நான் வந்து சமைக்க தொடங்கி ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளேயே வந்து பாப்பாவுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு சொல்லிகிட்டே சமைச்சிருந்தேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருந்திருக்கும், ஃப்ரீயாக செஞ்சுருப்பேன். பட் வந்து அதுக்குள்ளே பாப்பாவுக்கும் சைடில் போய் கிளாஸ் அவள் கிளாஸுக்கு அவள் கேட்குற டவுட்ஸை தான் நான் அப்பப்போ போய் சொல்லி கொடுத்துட்டு வந்து செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் பாவக்காய் குழம்பு வந்து தாளிச்சு விட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குங்க, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவதுன்னா குட்டீஸ்க்கு வந்து இடையில இந்த மாதிரி ஏதாவதுன்னா ரொம்பவுமே டென்ஷன் ஆயிரும். பட் ஓகே, இன்னைக்கு வந்து எல்லாம் மேனேஜ் பண்ணி கரெக்டாக இதுக்கு படப்பு முடிச்சு சாமி கும்பிட்டோம். இப்போ புளிக்குழம்பு ஆயாச்சு. நம்ம ரெண்டு பொரியல் சாம்பார் உளுந்து வடைக்கு ரெண்டு க்யூப் ஐஸ் மட்டும் போட்டு ஆட்டி இந்தளவுக்கு கெட்டியாக ஆட்டிடுங்க. அப்போ தான் உளுந்து வடை வந்து நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். இது வந்து ஃபைனலாக நான் உளுந்து வடை தான் போட்டெடுத்தேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு அதுக்கு பேக் சைடில் வந்துட்டு மாவு வச்சு போடுங்க. நீங்கள் பிகினராக இருந்தால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. இது வந்து எண்ணெய் வந்து கையில் தெறிக்குங்கிற அந்த பயமே இல்லாமல் நம்ம போட்டுக்கலாம். பட் நான்லாம் வந்து அப்படியே கையிலையே போட்டு போட்டுருவேன். நான் வந்து இப்படி தான் போடுவேன், எனக்கு இதுவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்தப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், நான் இப்படி தான் போட்டுடுப்பேன். உளுந்து வடை வந்து அப்படியே பஞ்சு மாதிரி வந்துருந்துச்சு பாருங்கள். நம்ம உளுந்து வடை நல்லா குண்டு குண்டாக இருக்கா, நல்ல கோல்டன் கலராக விட்டுடுங்க. இப்போ படப்பு போட்டாச்சு. அப்போ பாடல் பாட நாங்கள் பின்னாடியே பாடிட்டுருந்தோம். சீரியஸாகவே இதுதாங்க மெயின் பிக்சர். காலையிலேருந்து சமைச்சதெல்லாம் கூட பசிக்காது. இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுருவோமா, கும்பிட்டதுக்கப்புறம் இப்படி தான் காகத்துக்கு வந்து தண்ணி தொளைச்சி இலை வச்சு காகத்தை வந்து கூப்பிடுவாங்க. இன்றைக்குன்னு பார்த்து பாருங்கள், காக்கா வராது. ஏன்னா எல்லாத்து வீட்லேயும் அது சாப்பிட்டு ஃபுல்லாக இருக்குமா. நாங்கள் கரெக்டாக 12:00 படப்பு போட்டு கூப்பிட்டோம், வரவே இல்லைங்க. அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து ரெண்டு காக்கா வந்து எடுத்தாங்க. அந்த இலை மூடுதுன்னு சொல்லிட்டு கல் வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு வந்தோம். அப்புறம் வந்து எடுத்துருச்சு. ஒரு வழியாக காக்கா சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்களாம் சாப்பிட்டோங்க. குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்களாம் சாப்பிட்டோம். நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை டின்னு ஒரு தட்டு தட்டி விடுங்க.